இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி, மல்லி இலை புதினா இலையை வச்சு நாங்கள் கிரேவி செய்ய போகிறோம். கொஞ்சம் உரப்படியாக இருக்குது. கொடுத்தா தானே இது அதிகமாக பேசலாம். புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய் இது மூணையும் மிக்சில் அரைச்சு நாங்கள் சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம். தாலு இதை சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். இது வேணும். நாங்கள் முந்திரி பருப்பை வந்து அம்மியில் வச்சு அரைக்க போகிறோம் கிரேவிக்கு. கிரும்பலாடி வச்சுருக்கோம். காய்க்கில் தான் இரநூறு.
சத்து தானே இது. ஆனால் கொழுப்பு சத்து அதிகம் சேர்ந்து. சிம்மாவா கல்யாணம். இப்போ வந்து நாங்கள் அம்மியில் இஞ்சி பூண்டை நச்சு எடுக்கப்புறோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேசணும் மாற்றி எண்ணெய சட்டியில சேர்க்க போறோம். நாங்க இப்ப எண்ணெய் சூடாவிட்டு பட்டர் தானே பட்டர் சேர்க்க போறோம். அதாவது சொல்ல தெரியாது அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன்னு நாங்கள் வத்தத்தூள் சேர்த்துக்கிறோம் மஞ்சத்தூளுக்கு அப்புறம் நாங்கள் மஞ்சத்தூள் போட்டு கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிற கோழியை தூக்கி இப்போ அந்த எண்ணெயோடு சேர்க்க போகிறோம். ஒரு புளி ஒத்திக்கிட்டு புதினா மல்லி இலை மிளகாய் அரைச்சோம் மிக்சியில் வச்சு அதை இதோட சேர்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் நாங்கள் மூடி வைக்கணும் வேகிற வந்து நாலு மிளகாய் சேர்த்துக்கிறேன்னு அப்புறம் இந்த ரொம்ப இலை சேர்த்துக்கிறேன்னு இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன்னு சீரகத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு மகி கிளாஸ் அப்புறம் மிளகு தூள் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன்னு அரைச்ச முந்திரிய சிக்கனோட சேர்க்க போறோம்.
கொஞ்சோண்டு மல்லியலை மேலே தூவி விடணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். இப்போ நல்லா வத்திருச்சு, சிக்கன் புல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சு நாங்கள் ஒரு பிடி பிடிக்க போகிறோம். மோர் பிடிக்கிற சாப்பாடு கலையும் வைக்கிறேன். சூப்பர். இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதியங்கானு சாப்பாடு சிக்கன் கிரேவி. நீங்கள் நாங்கள் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் காட்டுவோம் வீடியோவில். இந்த சிக்கனுக்கு அந்த சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட். நீங்களும் இதே மாதிரி வாங்கி சிக்கனை நாங்கள் எப்படி பக்குவமாக செஞ்சோமோ என்னென்னலாம் சேர்த்துருக்கோமோ அதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். மதினீட்டில் வந்து சிக்கன் வந்து புதினா மல்லியலை இதெல்லாம் போட்டு முக்கியமாக முந்திரி அரைச்சி போட்டிருக்கோம். அதோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்குது உண்மைக்கும். இது வந்து நாங்கள் புதுசாக தான் ட்ரை பண்ணோம். ஆமாம், சூப்பராக இருக்குது இந்த டிஷ் வந்து. நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது, புதுசாக பார்த்து இன்னொரு இடத்துல பார்த்து செஞ்சோம். உண்மைக்கு இது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த முந்திரியோட டேஸ்டும் சூப்பராக இருக்குது. தயிர் ஊற்றுனதுக்கு வந்து அதோட புளிப்பு, கறி வந்து சூப்பராக வெந்துட்டு சூப்பராக கறி பீஸை பாருங்க, தனியாக வந்து செமையாக இருக்கு. அந்த வெங்காயத்தலாம் போட்டோமே, வெங்காயத்தலை, அதுக்கப்புறம் இந்த ரம்பாலை, இதெல்லாம் வாசனை சூப்பராக இருக்கு. புதுசாக ட்ரை பண்ணோம், அதோட நல்லா சூப்பராக வந்துட்டு. இதெல்லாம் சுட சுட இருக்கு, சூடு சரியான சரியான சுடு சுடுறதுக்கு ஆறு வச்சோம் விளைஞ்சு விற்கிறீங்களா சாப்பாடு சட்டி காதி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிக்கும் கமெண்ட் சொல்லுங்க, வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்னா தூத்துக்குடி மீன் இருக்கும், அதுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இது வந்து டேஸ்ட் வந்து உண்மையாக சூப்பராக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான், அது நீ சொல்ல சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது. கிரேவி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல, ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நார்த் இந்தியன் ஸ்டைலில் நம்ம கடற்கரையில் வச்சு செஞ்சது, இது ஒரு வித்தியாசமான ஒரு உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல். நீங்கள் இதேமாதிரி செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல். நன்றி, வணக்கம்.